உங்கள் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க தினமும் பருகுங்கள் பிராணசக்தி. Contact Ethnic Healthcare, the treasure of Siddha. ஆக்ட்ரஸ் கங்கனா ரனாவத் பாலிவுட் சினிமாவோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஹீரோயின். இவங்க அவங்களோட நடிப்புக்கு எந்த அளவுக்கு பேர் போனாங்களோ அதே போல பொது நிகழ்ச்சிகளையும் சரி இல்லை ஏதாச்சும் இன்டர்வியூலையும் சரி ரொம்ப போல்டான பதில்களில் சொல்றதுக்கும் ரொம்பவே பேர் போனவங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் சுஷாந்த் சிங் ராஜ்புட்டோட மரணத்துக்கு பிறகு எல்லாருமே ஆறுதலும் இரங்கல் மட்டுமே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் கங்கனா மட்டும்தான் இதுக்கு வேறொரு திசை இருக்கு, நெப்போட்டிசம்ன்ற ஒரு விஷயத்த ஆரம்பிச்சு வச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் சோனம் கபூர் முதல் கரண் ஜோகர் வரை எல்லாரோட முகத்திரையும் கிழிக்கப்பட்டது. ஸோ அதோட அவங்க நிற்காம கண்டிப்பாக சுஷாந்தோட மரணத்துக்கு பின்னாடி ஏகப்பட்ட மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு, அது எல்லாத்தையும் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும், இந்த விஷயத்தை சிபிஐக்கு மாற்றி சுஷாந்தோட மரணத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு போராடினாங்க. இப்போ அதுக்கேற்ற மாதிரி சுஷாந்தோட மரண செய்திலையும் ஏகப்பட்ட திருப்பு முனைகள் ஏற்பட்டிருக்கு. சிபிஐ இன்னும் தீவிரமாக அந்த கேஸை விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழலில் மகாராஷ்டிரா அரசாங்கத்தை பற்றி ரொம்ப போல்டாக கங்கனா ரனாவத் ரீசெண்டாக ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. ஸோ இவங்க ஸ்டேட்மெண்ட்டுக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு, அதுக்கேற்ற மாதிரி ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்ஸும் வந்துச்சு. அதில் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கங்கனா ரனாவத் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனக்கு மும்பையில் இருக்க தாதாக்கள் ரவுடிக்களை விட மும்பை போலீஸை பார்த்தா தான் இன்னும் பயமாக இருக்குது, இவங்க கிட்டலாம் எப்படி நியாயத்தை எதிர்பார்க்கறதுன்னு தெரியலன்னு ரொம்ப ஓபனாக சொல்லிட்டாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டை எதிர்த்து மகாராஷ்டிரா ஹோம் மினிஸ்டரான அனில் தேஷ்முக் என்ன சொல்லியிருக்காருன்னா, கங்கனா ரனாவத்துக்கு மும்பையில் இருக்க எந்த தகுதியுமே இல்லை, இன்னொரு முறை அவங்க இது மாதிரி சொன்னால் அவங்க மும்பையை விட்டே வெளியேறணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக அவரும் ஒரு பதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ இதை தொடர்ந்து கங்கனா ரனாவத், எனக்கு மும்பையில் வாழறதுக்கே பயமாக இருக்குது, எனக்கு கண்டிப்பாக செக்யூரிட்டி அண்ட் சேஃப்டி தேவைன்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக பிஜேபி எம்எல்ஏ ராம் கடமும் கண்டிப்பாக கங்கனாக்கு சேஃப்டி தேவைன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இந்த சூழலில் கங்கனாக்கு மேலும் எதிர்ப்பலைகள் கிளம்பியிருக்கு. அவங்களோட பேனரை ரோட்டில் வச்சு ஏகப்பட்ட பேர் செருப்பால் அடித்து அவங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவையும் கங்கனா ரனாவத் அவங்க ட்விட்டரில் பதிவு செஞ்சு ஒரு விஷயத்துக்காக போராடனா இப்படி தான் நடக்கும், அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, மேலும் நான் இது போல் போராடிட்டு தான் இருப்பேன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் மறக்காம சினி உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு எனக்கும் ஷெரனுக்கும் கூப்பிடுறாங்க பிக் பாஸ்ல என்ட்ரி பண்றதுக்கு சீசன் 4ல. ஹலோ பேபி. ஹே பேபி, வாட்ஸ் அப்? ஐ வான்ட்